ஜெகன் நாரங்கொலி பிராட்சை வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பண்டோரா பேப்பர் லீக்ஸ்னால் என்ன யார் யார்லாம் இதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கா சச்சின் டெண்டுல்கர் அவரோட உண்மையான சொத்து மதிப்பை மறைத்திருக்காரா இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் அனோமா ஃபுல்லாக பாருங்க ஸோ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த ஆண்டிலலாம் வந்து பனாமா பேரடைஸ் இது போன்ற பேப்பர்ஸ்லாம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு செலிபிரிட்டிஸ்லேருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் அவங்களோட உண்மையான முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிச்சு அவங்களோட உண்மையான சொத்து மதிப்பு என்ன எப்படி எப்படிலாம் அவங்க டேக்ஸை எவேட் பண்ணுறாங்க டேக்ஸ் கட்டாமல் எப்படி தப்பிக்கிறாங்க இது போன்ற பலவிதமான ஃபைல்ஸை வெளியிட்டாங்க ஸோ அதில் இந்தியாவில் முக்கியமான ஒரு செலபிரிட்டி மாற்றினது அமிதாப் பச்சன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பேரடைஸ் பேப்பர் போது அவரோட பேர் அதில் இருந்துச்சு எப்படி எப்படிலாம் டேக்ஸை அவைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதில் இருந்துச்சு ஸோ அதே மாதிரியே பண்டோரா பேப்பர்ஸ்னு இப்போ வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து யார் நடத்தினா ஐசிஐஜி அதாவது இன்டர்நேஷனல் கன்சோர்டியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு அமை அமைப்பு தான் நடத்தினது இவங்க எத்தனை ஃபைல்ஸை வெளியிட்டிருக்காங்கன்னா லெவன் பாயிண்ட் நைன் மில்லியன் ஃபைல்ஸை வெளியிட்டிருக்காங்க திட்டத்தட்ட ஒரு கோடி ஃபைல்ஸ்க்கு மேலே இவங்க வெளியிட்டிருக்காங்க அவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு அவ்வளோ பெயர்களை இவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்துனது மொத்தம் அறநூறு ஜேர்னலிஸ்ட் அறநூறு பத்திரிகையாளர்கள் அதாவது வந்து நூற்றி ஐம்பது மீடியாலேருந்து வெவ்வேறு மீடியாலேருந்து வந்து ஜேர்னலிஸ்ட் ஸோ இவங்க எல்லாருமே இரண்டு மூன்று வருடமாகவே இந்த பண்டோரா பேப்பர்ஸ் கீழே நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் ஸோ இறுதியாக ஒரு ஃபைல்ஸை கம்பேர் பண்ணி வெளியிட்ருக்காங்க மொத்தம் தொண்ணூற்றி ஒரு நாடுகளுக்கும் மேலே இருக்கிற அந்த சிட்டிசன்ஸ் வந்து இந்த பண்டோரா பேப்பர்ஸில் இருப்பாங்க சிட்டிசன்ஸ்னால் அது பெரிய பிஸ்னஸ் மேன் அப்புறம் வந்து இந்த செலிபிரிட்டி அது ஸ்போர்ட்ஸ் மேன் இது போன்ற பலவிதமான அந்த பெரிய தலைகள் இதில் இருக்காங்க சோ அத்தனை பேர் வந்து டாக்ஸ் அவைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட உண்மையான சொத்து மதிப்பை அவங்க குறிப்பிடல அவங்க சீக்கிரட்டா நிறைய சொத்துக்களை குவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டோரா பேப்பர் வெளியிட்டிருக்காங்க பொதுவாக இந்த பிசினஸ் மேன் மற்றும் செலிபிரிட்டிஸ்கெல்லாம் பல்வேறு விதமான சோர்ஸ்ல இருந்து இன்கம் கிடைக்கும் ஸோ எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குதோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகமான சொத்துக்கள் சேருதோ அந்த அளவுக்கு அவங்க டாக்ஸ் கட்டணும் இந்த சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதை தவிர்ப்பதற்காக அதாவது டேக்ஸை எவைட் பண்றதுக்காக அவங்க பல்வேறு விதமான யுத்திகளை கையாளுவாங்க அதில் முக்கியமானது வந்து வெளிநாடுகளில் கம்பெனிஸை செட் பண்ணுறது அதாவது அவங்க பேரில் கம்பெனி இருக்காது ஆக்சுவலி அது அவங்களோட கம்பெனியானே தெரியாது வேற ஒரு ட்ரஸ்டி பேரில் கம்பெனியை செட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற கொஞ்சம் சொத்துக்கள் அதில் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தால் என்கிட்ட இவ்வளோதான் சொத்துக்கள் இருக்கு என்கிட்ட அவ்வளோ சொத்துலாம் கிடையாது இவ்வளோதான் இருக்குது ஸோ நான் இந்த அளவுக்கு தான் நான் டேக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைவாக தான் கட்டுவாங்க ஆனால் அவங்களோட பலவிதமான சொத்துகள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க

பேப்பர்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க மொத்தம் தொண்ணூற்றி ஒரு நாடுகள்லேருந்து இருக்கிற அந்த பிசினஸ்மேன் அப்புறம் வந்து செலிப்ரிட்டிஸ் பொலிட்டீஷியன்ஸ் இது போன்ற பல பேர்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து முந்நூற்றி ஹை லெவல் பொலிட்டீஷியன்ஸ் ஹை லெவல் அரசியல்வாதிகள் இருக்காங்க இந்த உலகத்துல பல லீடர்ஸ் கூட இருக்காங்க இன்ஃபேக்ட் புட்டினோட பேர்லாம் அதில் இருக்கு அவங்க வந்து முந்நூற்றி பேர் வந்து தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கம்பெனிஸை மற்ற நாடுகளில் செட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது அவங்களோட பேரில் கிடையாது வேற ஒருத்தவங்களோட பேரில் செட் பண்ணியிருக்காங்க அது அவங்களோட கம்பெனிஸ்னா இன்னைய வரைக்கும் தெரியல இந்த பண்டோரா பேப்பர்ஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸோ இத்து இத்தனை பேர் வந்து அவங்களோட சொத்து மதிப்பை மறைத்து இருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரம் கம்பெனிஸ் வெளிநாடுகளில் செட் பண்ணியிருக்காங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்போ இந்தியாவில் வந்து முந்நூத்தி எண்பது பெயர்கள் வெளியாகியிருக்கு அத்தனை பேர் வந்து இந்த வரி ஏய்ப்பு செய்திருக்காங்க இப்போ வரைக்கும் ஸோ இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த நாட்டு தலைவர்களை இப்போ ஜார்டன் எடுத்துக்கோங்களேன் ஜார்டனோட கிங் அவர் பேர் வந்து அப்துல்லா அவரே வந்து மற்ற நாடுகளில் யாருக்கும் தெரியாமல் அவரோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதாவது அவங்க நாட்டில் இருக்கிற அந்த வரியை வரியை ஏய்ப்பு செய்வதற்காக அதே மாதிரி செஸ் ரிப்பப்ளிக்கோட அந்த பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஈக்கோட்டார் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இது போன்ற பலவிதமான அரசியல் தலைவர்கள் அவங்க நாட்டில் இருக்கிற அந்த அரசியல் தலைவர்களே அவங்க நாடு அந்த அந்த ஹெட்டே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா பிஸ்னஸ்மேன் மக்கள்னா ஏன் பண்ண மாட்டாங்க ஸோ அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே ஸோ சச்சின் டெண்டுல்கர் என்ன பார்க்கலாம் இருக்கிற முன்னூத்தி எண்பது பேர்களில் சச்சின் டெண்டுல்கரோட பெயர் ஒரு முக்கியமானது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டு இருக்கு அதாவது பயோட்டுன்னு சொல்லுவாங்க அது பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு டெரி அது ஒரு ஐலாண்டு தான் ஆனா பிரிட்டிஷ் நாடுகிட்டே இல்லை அது வேற ஒரு நாட்டில் தள்ளி இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஐலாண்ட்ல வந்து சாஸ் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ன்னு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமைத்திருக்காங்க ஓகேவா இது அவரோட பேர்ல இல்ல அது வந்து அவரோட ட்ரஸ்டி பெயர்ல இருந்திருக்கு இது வந்து சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கரோட ஒய்ஃப் இது இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன தெரிஞ்ச வந்திருக்குன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்தியாவில் வரி ஏய்ப்பு செய்துட்டு அதாவது அவரோட உண்மையான சொத்து மதிப்பை காட்டாம அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஸோ இங்க வரி ஏய்ப்பு செய்திருக்காரு அப்படின்னு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கம்பெனி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூடப்பட்டிருக்கு எதனால மூடப்பட்டிருக்குன்னா அந்த பண்டோரா பேப்பர்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நிறைய லாஸஸ் சந்திச்சிருக்கு ஸோ அதனால அவங்களோட ஷேர்ஸையே கம்மி தான் விட்ருக்காங்க மூடும்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சச்சின் டெண்டுல்கருக்கு அவர் எப்போ வந்து இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணியிருக்காருனா இந்த பனாமா பேப்பர்ஸ் வெளியானுச்சில்ல அதற்கு வெளியான மூணு மாதத்துக்கு அப்புறமே இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கலில் மாட்டலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் அதே சமயம் வந்து இல்லைனா இந்த அவங்க கம்பெனி லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கிறதுனால விட் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான அலிகேஷனை முன் வச்சுருக்காங்க ஆனால் சச்சின் டெண்டுல்கர் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து ப்ராப்பராக கணக்கில் காட்டி கவர்மெண்ட் கிட்டேருந்து இந்த மாதிரி கணக்கில் காட்டி எங்ககிட்ட இவ்வளோ வருமானம் இருக்குது நாங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி ஆஃப் ஷோர் கம்பெனிஸை செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் இந்தியன் ட்ரஸ்ட் டாக்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கீழே வந்தது பண்ணலாம் ஆனால் ஒழுங்காக கணக்கு காட்டணும் கவர்மெண்ட் கிட்ட எங்ககிட்ட இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது நாங்கள் அங்கே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் இவ்வளோ வரியை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ப்ராப்பராக வரியை கட்டணும் ஆனால் ப்ராப்பரா வரியை கட்டாமல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக வந்து மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது இவங்களோட சொத்துக்களை இங்கே குறைத்து காட்டி கம்மியாக டேக்ஸ் கட்டுறதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பண்டோரா பேப்பர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க ஆனால் சச்சின் டெண்டுல்கர் வந்து அதை மறுத்துட்டார் அவரோட அட்டார்னி ஜெனரல் வந்து மறுத்துட்டார் அப்புறம் அணில் அம்பானி இதில் இருக்காரு அனில் அம்பானியோட பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது கம்பெனிஸோ ஆஃப்ஷோர் கம்பெனி செட் பண்ணிருக்கார் யாருக்கும் தெரியாம அப்புறம் வந்து ஜாக்கி ஸ்ரோஃப் இவர் இவங்க வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸ் இவங்களும் இந்த பெயர்ல இருக்காங்க ஸோ பாகிஸ்தான்ல இருந்து எண்ணூறு பெயர்கள் வெளியாகியிருக்கு இந்த எண்ணூறு பேர்களுமே முக்கியமான நிறைய பேர் வந்து இம்ரான் இருக்கார் இல்லை பாகிஸ்தானோட பிரதமர் அவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இவங்க தான் வந்து நிறைய ஆஃப் ஷோர் கம்பெனிஸை செட் பண்ணியிருக்காங்க மற்ற நாடுகளை மற்ற நாடுகளில் கம்பெனிஸை செட் பண்ணியிருக்காங்க அவங்க நாட்டில் வரி ஏய்ப்பு செய்வதற்குன்னு ஸோ இது போன்ற பல விதமான பெயர்கள் பல பேரோட பெயர்கள் வந்து வெளியாகிட்டே இருக்குது ஸோ அந்த ஒரு கோடி அந்த ஃபைல்ஸை இன்னும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுலேருந்து நிறையா விஷயம் வெளியாகிட்டு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதான் அவங்க கிட்ட சொல்ல நினச்ச விஷயம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாரத் மாதா கி ஜெட்